அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியினர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அணியினை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டுமாயின் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியிலே விளையாடிய எந்தெந்த வீரர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலும் ஆர்சிபி அணியினுடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் அமைய பெற்றிருந்தன. இருப்பினும் துரதிருஷ்டவசமாக அவர்களினால் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டி சாம்பியனாக தெரிவு செய்யப்படவில்லை என்பதும் ஒரு மனவருத்தமான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. ஆகவே இந்த ஆர்சிபி அணியானவர்கள் இந்த எதிர்வரும் ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்றினை அவர்கள் சந்திக்கப் போகின்றார்கள். அவ்வாறு அந்த ஏலத்திலே சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தங்களுடைய அணிகளிலே விளையாடிய எந்தெந்த வீரர்களை அவர்கள் மீளவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அவர்கள் இந்த ஏலத்துக்கு முன்பாக எந்தெந்த வீரர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சில வீரர்களை அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். அந்த வீரர்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி அணியில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு அணியினை கட்டி எழுப்புவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என்பது எனது கணிப்பு. அதன் அடிப்படையில் விராட் கோலி, தேவ் தர்படிகல், ஜஸ்வந்திர சகல், முகமது சிராஜ், கர்ஷப் பட்டேல், கிடன் மேக்ஸ்வெல், ஏவிடி வில்லியர்ஸ் ஆகிய வீரர்கள் முதன்மையான வீரர்களாகவும் அதற்கு அடுத்தபடியாக கே பரத், சபாஸ் அகமத் மற்றும் நவ்தீப் சைனி போன்ற வீரர்களையும் அவர்கள் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த எதிர்வரும் ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று நடைபெற உள்ளது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகள் புதிதாக உள்ளீடு செய்யப்பட உள்ளன. அவ்வாறு உள்ளீடு செய்யப்படுவதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலத்தினால் அனைத்து அணிகளும் அது கூடியதாக என்னை பொறுத்தவரையில் 4 வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறைமை ஒன்று ஏற்படுத்தப்படும் என்பது எனது கணிப்பு. ஒரு சில வழி மாறுதலாக அது 3 வீரர்களாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் விராட் கோலி மற்றும் தேவ் தர்படிகல் ஆகிய 2 வீரர்களோடு இணைந்தவாறு அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு பகுப்பந்து வீச்சாளர்களையோ அல்லது ஒரு சுழற்பந்து வீச்சாளரையோ பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பு. அதன் அடிப்படையில் முகமது சிராஜ் அல்லது ஜஸ்வந்திர சகல் அல்லது கர்ஷப் பட்டேல் ஆகிய 3 வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை பாதுகாத்துக் கொள்கின்ற முறைமையினை இந்த ஆர்சிபி அணியினர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த விராட் கோலி மற்றும் தேவ் தர்படிகல் ஆகிய 2 வீரர்களும் மிக முக்கியமான வீரர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜஸ்வந்திர சகல் மிக முக்கியமான வீரராகவே காணப்படுகிறார். ஆகவே விராட் கோலி, தேவ் தர்படிகல், ஜஸ்வந்திர சகல் ஆகிய 3 இந்திய வீரர்களையும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு வெளிநாட்டு வீரர் என்கின்ற முறைமையே ஏவிடி வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் என்பது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எட்டப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இருப்பினும் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஏவிடி வில்லியர்ஸ் அவர்களுக்கு அதிகளவான முக்கியத்துவத்தினை கொடுப்பார்கள் என்பதும் எனது கணிப்பு. எவ்வாறு பார்த்தாலும் இந்த கிளென் மேக்ஸ்வெல் அவர்களையும் இந்த ஆர்சிபி அணியினர் எதிர்வரும் ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிக்காக கட்டாயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே இந்த ஆர்சிபி அணியுடைய மத்திய வரிசையானது ஒரு மிகச்சிறந்த தரமான ஒரு வரிசையாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்ஷப் பட்டேல் அவர்கள் காணப்படுகின்றார் மற்றும் கே பரத் மற்றும் சபாஸ் அகமட் ஆகிய வீரர்கள் காணப்பட்டாலும் இதிலே கர்ஷப் பட்டேல் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்மானமிக்க ஒரு வீரராக காணப்படுவதன் காரணமாக அவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இந்த ஆர்சிபி அணியினருக்கு காணப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற கே பரத், சபாஸ் அகமட் மற்றும் நவ்தீப் சைனி போன்ற வீரர்களையும் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் ஏலத்திலே பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் குறைந்தது அவர்களுடைய இந்த நான் கூறியிருக்கின்ற இந்த 8 வீரர்களிலிருந்து குறைந்தது 6 அல்லது 5 வீரர்களையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாத்துக் கொள்கின்ற வீரர்களே முதன்மையான வீரர்களாக விராட் கோலி, தேவ் தர்படிகல், ஜஸ்வந்திர சகல் ஆகிய 3 வீரர்களும் அதற்கு அடுத்தபடியாக கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ், அதற்கு அடுத்தபடியாக கர்ஷப் பட்டேல் முகமது ராஜ் ஆகிய வீரர்கள் கட்டாயம் பாதுகாத்துக் கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு அணியினை அமைத்துக் கொண்டு எதிரணிகளை வேட்டையாடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பது எனது கணிப்பு. ஆகவே விராட் கோலி, தேவ் தர்படிகல் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல், ஏவிடி வில்லியர்ஸ் ஆகிய 3 வீரர்களை அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு வீரனை ஆர்டிஎம் மூடாக பெற்றுக்கொள்ள முயற்சியினை மேற்கொள்வார்கள். எவ்வாறு பார்த்தாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக ஆர்டிஎம் முறைமை பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளே 100% காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நான் கூறிய இந்த வீரர்களை இந்த ஆர்சிபி அணியினர் பாதுகாத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்துவார்கள் என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.